வெல்கம் டு லடூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லட்டூஸ் கிச்சனில் ஒரு ஃபெஸ்டிவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது கேரளாவில் தத்தமங்கலங்கிற ஊருக்கு தாங்க. அங்கே வந்து 2 வருஷத்துக்கு வரைக்கும் இந்த பண்டிகை நடக்குங்க. தத்தமங்கல அங்காடி வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த பண்டிகை என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா, சித்திரை 1ஆம் தேதிக்கு வர அடுத்த சனிக்கிழமையில் மொதல் பண்டிகை சாட்டுவாங்க. அதுலேருந்து அடுத்த வர சனிக்கிழமை அன்னைக்கு குதிரை வேலை நடக்கும். அதுக்கு அடுத்த சனிக்கிழமை யானை வேலை நடக்கும். 15 நாள் பண்டிகை தாங்க இது. கேரளாவிலே பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இந்த குதிரை ரேஸ் நடக்குது. அதுவும் மெயின் டவுனுக்குள்ளே டிராஃபிக்லாம் பிளாக் பண்ணிவிட்டு வித் ஆல் பெர்மிஷனோட இந்த குதிரை பண்டிகை நடக்குதுங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய குதிரைகள்லாம் வருதுங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு ஃபெஸ்டிவல் தாங்க. அந்த பண்டிகை சாட்டினதுலேருந்து அந்த 15 நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தினமும் நைட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க, ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் அந்த மாதிரி செண்டமேளம் எல்லாமே இருக்குங்க. இந்த 15 நாளுமே நைட்டில் பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த பண்டிகை நடக்கக்கூடிய சாமி பேர் வந்து வேட்டக்கருப்ப சாமி தாங்க. இவருக்கு தாங்க இந்த யானையும் குதிரையும் வச்சு இந்த பண்டிகை நடத்துகிறாங்க. இது குதிரை பண்டிகை அன்னைக்கு காலையில் எடுத்த ஷூட் தாங்க இது. உள்ளே பார்த்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே குதிரையை வந்து ரெண்டுக்கு எடுத்திருப்பாங்க. அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளை வச்சு அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு கோயிலை சுற்றி வலம் வருவாங்க. கொஞ்சம் பெரிய குதிரைகள் பெரிய பசங்க, அதாவது 18 இயர்ஸ் ஆன பசங்க ரேஸில் கலந்துக்குவாங்க. இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி தான் இதெல்லாம் நடத்துகிறாங்க. அதனால ரொம்ப சேஃபாக இருக்கும் இது. இந்த பண்டிகை கண்டிப்பாக பார்க்க வேண்டியதுங்க. எவ்வளோ குதிரை அந்த கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் நம்ம. அந்த குதிரை பண்டிகை அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹார்சஸ் வந்து அங்கே ட்ரையல் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 2 to 6 தாங்க அந்த ரேசிங் டைமு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குதிரையுமே ஃபுல் ஃபார்மில் வந்துருது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. வாங்க கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். ரைஸுக்கு முன்னாடி ஒவ்வொரு குதிரையும் அந்த சாமி முன்னாடி வந்து திருநூறு வச்சுக்கிட்டு தாங்க அந்த ரைஸுக்கே கலந்துக்கும். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த சாமி அவ்வளோ பவர்ஃபுல்லான சாமிங்க. இப்போ டிராஃபிக் எல்லாம் பிளாக் பண்ண பிறகு அந்த 2 to 6 இந்த ரைஸ் நடக்கும். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ரெண்டு சைடுமே பேரிகடெல்லாம் வச்சு ஃபுல் ப்ரொடெக்ஷனோட தான் இந்த குதிரை ரைஸ் நடக்குது. ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. அது ஒவ்வொருத்தருமே வெல் ட்ரெயின்டு ஹார்ஸ் ரைடர்ஸ் தாங்க. அதனால சூப்பரா எல்லாருமே ஓட்டுறாங்க. இவ்வளோ கூட்டத்தை ஓரம் பண்ணுறதுக்காக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கறிவேஷம் போட்டு தாங்க அவங்க லோக்கல் பேட்ரோல் மாதிரி பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பார்க்குறப்போ.